தமிழ் இன்ஃபோகுருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, போன சீரீஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வெப்சைட்டில் உள்ள டெம்ப்ளேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு சீரீஸில் இந்த வெப்சைட்டோட பேஜோட சைஸ் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி எனக்கு அபவுட் மீ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரைட் சைடுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு வேணும், இல்லை எனக்கு ரெண்டு பக்கமுமே வேணும், அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு பிளாக்கரில் போங்க, தீமில் போய்க்கிருங்க. இதில் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம ஆல்ரெடி இந்த தீம்ஸை பார்த்தாச்சு, பேக்ரவுண்டு பார்த்தாச்சு, ஆட் விட்ஜெட்ஸ், இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து என்டையர் பிளாக், அதாவது டோட்டல் பிளாக்கோட சைஸையும் சேஞ்ச் பண்ணுறது. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், நான் பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆகுதா. அதே மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் உள்ள ரைட் சைட் பார் அபவுட் மீ அந்த ஏரியாவில் உள்ள இது சேஞ்ச் ஆகுறத பாருங்கள். எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் நீங்கள். இந்த கண்டென்ட் பாருங்கள், ஆட்டோ அலைன் ஆகும் அப்படியே, இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் பழைய மாதிரியே வேணும்னா இது ரீசெட்டும் பண்ணிக்கிறோங்க. அதே போல் லே அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இப்போ எனக்கு இந்த அபவுட் மீ ரைட் சைடு இருக்குது, எனக்கு இது போக லெஃப்ட் சைடும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கும். இது வந்து பாடியோட லே அவுட். பாடிங்கிறது இந்த ஏரியா, இந்த ஏரியா தான் நம்ம வெப்சைட்டோட பாடின்னு சொல்லுவாங்க. இது ஃபுட்டர் லே அவுட்டு. ஃபுட்டருங்கிறது நம்மளுக்கு கீழே உள்ளது இந்த தீம் ட்ராவலர், ட்ராவல் தீம், அந்த இதுதான் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க, அதோட சைஸ் இது. இப்போ நம்மளோட டிஃபால்ட்டு லே அவுட் இது தான், ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இது மாதிரி வேணும்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நான் அப்ளை டு பிளாக் கொடுக்குறேன். தீம் அப்ளைட் ஆயிடுச்சு, இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே நான் கண்டென்ட் போடாததுனால உங்களுக்கு தெரியலை, உங்கள் கண்டென்ட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து ஆட்சன்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அது இந்த இடத்துலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நம்ம ரைட் சைடு உள்ள கண்டென்ட் லெஃப்ட் சைடு வேணும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இங்கே அப்ளை டு பிளாக் கொடுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ ரைட் லெஃப்ட் சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா. வெரி சிம்பிளான மெத்தடு தான் இதெல்லாம், நீங்களே ஈஸியாக அதை பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி எனக்கு சில வெப்சைட்லலாம் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டரில் வந்து மூணு காலம் கொடுத்துருப்பாங்க, மூணில் மூணு டைப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஜுகேஷன் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது காலேஜஸில் உள்ள வெப்சைட்லாம் அது வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது த்ரீ காலம் வேணும், எனக்கு டூ காலம் வேணும், எனக்கு சிங்கிள் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிஃபால்ட்டாக ரைட் சைடே வச்சுக்கிற மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரைட் சைடே வந்துருச்சு, என்னோடய சைஸும் அதே தான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம காப்பி ரைட்ஸ் எப்படி இதில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
தீமை பொறுத்தளவு நம்ம மணி பே பண்ணி வாங்கினாதான் நம்மளுக்கு நல்லது. இது நான் வந்து ஃப்ரீயாக எடுக்கிற தீமு, இங்கே வந்து அவங்களோட விளம்பரம் இதில் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட இதை வந்து நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் ஒரிஜினல் தீம் ரேட்டுக்கு வாங்கணும். அது ரொம்ப கம்மியான விலை தான், ஈஸியாக வாங்கிக்கலாம். அதை எப்படி மாற்றுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் டு பிளாகர் போயிருங்க. இதில் லே அவுட் போங்க. கடைசியாக ஃபுட்டர் அட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் எடிட் பண்ணுங்க. இதில் காப்பிரைட் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ தீம் வாங்கியிருக்கோம் அதனால் அப்படி இருக்கும். இவங்களோட பேர் இதில் ஜாயின்ட் ஆகி வரும். இது நம்ம மணி பே பண்ணி வாங்கும்போது நம்மளோட நேம் மட்டும்தான் இதில் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு சும்மா என்னோட நேம் அடிக்கிறேன், முகவை இன்ஃபோ 2018. நீங்கள் கீழே கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே சேவ் கொடுங்க. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட காப்பிரைட்ஸ் இங்கே வந்துருச்சு, ஆனால் இவங்களோட நேம் இதில் வரும் கண்டிப்பாக. இன்னைக்கு வீடியோ தான், நன்றி, வணக்கம்.